kill them with your success, bury them with your smile. பா ரஞ்சித் டைரக்ஷன்ல நம்ம சியான் விக்ரம் நடிச்சிட்டு இருக்க படம் தான் தங்கலான். ஸோ இந்த படத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆக்டர், அதாவது ஹாலிவுட் ஆக்டர் வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், இவர் நேம் பாத்தீங்க அப்படின்னா டேவிட். ஸோ இவரை பாத்தீங்க அப்படின்னா தங்கலான் மூவிக்கு இறக்கியிருக்காங்க. அதாவது இந்த தங்கலான் மூவியை வந்து 5 languages வந்து பேன் இண்டியா மூவியா ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய விக்ரமுக்கு வந்து அவருடைய படங்கள்ல இது வந்து ரொம்ப ஒரு மார்க் பண்ண ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பாத்தீங்க அப்படின்னா சொல்லி இருக்காங்க. ஏன்னா டைரக்டர் ஆகட்டும் இல்ல மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் ஆக்டரா இருக்கட்டும் எல்லாமே வந்து வேற லெவல்ல வந்து ஒரு காம்போனே சொல்லணும். ஸோ இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போயிருக்கு. ஸோ எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம தான் இருக்கு. பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த போஸ்டர் மூலமா வந்து நாங்கள் பேன் இண்டியாவா வந்து வேற லெவலில் சம்பவம் பண்ண போறோம் அப்படின்றத மட்டும் வந்து சொல்றதுக்கோசரம் இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹாலிவுட் ஆக்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இறக்கிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாவே வந்து 40s நடந்த ஒரு விஷயத்த தான் வந்து ஒரிஜினல் ஸ்டோரி வந்து பண்ணியிருக்காங்க. பட் நம்ம எப்படி இருக்க போது இந்த சம்பவம் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம சியான் விக்ரமோட தங்கலான் மூவிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.